இந்த நாடக மேடை. பள்ளிகள்கிட்ட மேடையில் ஆரம்ப காலத்தில் கதை பாடல்கள் மட்டும் பாடிவிட்டு ஊரை ஏமாற்றி விட்டு செல்லும்போது வள்ளிகள்கிட்ட பேச்சை உண்டாக்க உதித்தார் வரிச்சூர் பழனியப்பன் தாத்தா. தாத்தா நேற்று அவர் ஊருக்கு தான் நாடகத்துக்கு போனான், உங்க கூட சேர்ந்து தண்ணி அடிச்சிருப்பாரு. அதுதான் தெளிவான ஆளுன்னு சொல்லிட்டு நீ போதே ஆயிட்ட விடு. அதுக்கப்புறம் நாடக உலகத்தில் ஒரு கேள்வி, அந்த ஒரு கேள்விக்கு ஒரு பதிலுன்னு சொல்லுவான். அண்ணே நல்லா இருக்கீங்கன்னா நல்லா இருக்கேன் தம்பி, இவ்வளோதானே. எவனாவது நல்லா இருக்கீங்களா நாசமாக போயிட்டேன்னு சொல்லுவானா? கிடையாது. ஒரு கேள்விக்கு அஞ்சு பதிலை சொல்லக்கூடிய ஒரு சாம்பவான்னா புதுக்கோட்டை முத்தப்பாண்ணி. அவரையும் நான் சந்திச்சேன். அதுக்கப்புறம் நாரதர் வேஷம் போட்டு அப்படி வெளியில் வந்தாருன்னா உண்மையிலேயே தேவலோகத்திலிருந்து இப்படித்தான் இருப்பாங்களோ ஒருவேளை நாரதர், நம்ம பார்த்தது இல்லையே, படத்தில் தானே பார்த்துருக்கோம், போட்டாவில் அப்படின்னு அசர வைத்தார் மதுரை அருகாமல் உள்ள ராசாக்கூர் மண்ணின் மைந்தன் திரைப்பட நடிகர் புரட்டா சூரியோட மாமா என் சித்தப்பேன் அஞ்சரை கட்ட ஆறுமுகம் சொன்ன ஆறுமுகம் சிவரஞ்சன் சொன்னாலெல்லாம் செத்து போயிட்டாங்கண்ணே. நீங்கள் சொன்னாலும் கூட செத்து போயிட்டாங்க மூணு பேருமா? ஆமாண்ணே. பள்ளிநகரம் ஆதி நாராயணனை சந்திச்சேன், அவரும் செத்து போயிட்டாருங்க. சத்தியமா நீ நாடகத்துக்கு வந்தே கேதம் சொல்ல வந்தியாடா, எழுந்துச்சு போடா மயிருமே. சொல்றாங்க கூட செத்து போயிட்டா, வயசாச்சு. ஒரே விஷயம், வயதாகி யாருமே சாகவில்லைங்க. மறுச்சூர் பழனியப்பா தாத்தா முத கொண்டு தண்ணி அடிச்சுதேன் செத்தார். இந்த நாடகத்தில் நல்ல நல்ல கலைஞன் கெட்டு போகிறதுக்கு காரணம் மது தான். ஆமாண்ணே. இந்த மதுவை விட்டுட்டீங்கன்னா உன் கலையை நீ காப்பாற்றலாம். கண்டிப்பாண்ணே. என் தம்பி அதில் சூப்பர்ண்ணா, பீர் மட்டும்தான் சாப்பிடுவேன். ஏன்னா நான் குடிக்கவே குடிக்கவே கூடாது, கிட்னி அவுட் ஆகிடும், முத பட்னியாக ஓடிடு. முத்துச்சிரிப்பி போதமங்கலம் முத்துச்சிரிப்பியோ நானே அதிகமாக யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படின்னு தொண்ட மாதிரி யாருக்குமே கிடையாது எங்கள் அண்ணே. அப்படி ஒரு பாட்டுக்காரேன், அவனை கட்டி உருளுவேன். நான் மேடை மேடைக்கு நீ போயிருவடா போயிருவடான்னு சொன்னோன்னா இன்னைக்கு நன்றியை மறக்காமல். முதல்ல முத்துச்சிரிப்பி போன் அடித்தா எங்கே இருக்கு, கீழே வளவு நாடகம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன், ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கேன், காரக்குடி பக்கம் இருக்கேன், அங்கே இருக்கேன்ட்டுவேன். நாலு நாளைக்கு முன்னாடி போன் அடிக்கிறேன், அமெரிக்காவில் இருக்கேன், போனை வைடான்ட்டேன். ஆனால் நான் இன்னும் கோரிப்பாளையத்தை தாண்ட முடியாமல் கிடக்கேன். நல்லா எல்லாரும் நல்லா இருக்கணும். வளர்த்து விடுறது பெரிய பெரிய விஷயம். இன்னைக்கு வளர்த்து விட ஆள் இல்லை மணிகண்டா. நான் தானே நாடகத்துல வெளிநாடு முத போனேன். இரு, என்னை நான் தாழ்த்திக்கிட்டு மத்தவங்க வளர்த்து விடுறதே என்னுடைய கடமை தம்பி. நீ போறையால செகுல் அடையவா பத்த பிள்ளைன்னு பார்க்க மாட்டேன். ஒரே விஷயம் தம்பி, மத்தவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயா. யார் இது ஒண்ணா இந்த உலகத்துக்கெல்லாம் உங்களையெல்லாம் காமிக்கக்கூடிய அந்த ஒரு புண்ணியமான இதை அழகுமலையா நான் கொடுத்தேன். கண்டிப்பானே. நாட்டில் பேராகிற ஆளுங்க மத்தாலும் பேரானா போறா முடியும், நான் பண்ண மாட்டேன். என்னை மேடையில் நீ செருப்பு கட்டி அடித்தா கூட அந்த வேஷம் கோமாளி வேஷம், பத்து பேர் சிரிக்கிறாங்கன்னா சந்தோஷம் போகிற ஒரே ஆள்னா அடிக்கணும் எம்கேஆர். ஏன் மெத்தில் போய் மிளகா காய போடுறா? இருப்பா சொல்ல விடு. என்னையும் ஒரு பெட்டிக்காரன்னு ஏற்றுக்கிட்டாங்கன்னா அது உங்களால் தானே. நீ ஆரம்பத்தில் ஊரில் என்ன விளாத்த நீ பூத்துக்கிறதுனே, அதுவே புனிதமான ஒரு கலை தாண்டா. உன் கையிலே கட்டக்கூடிய பூவை தாண்டா பெரிய பெரிய கோடீசன்லாம் வாங்கிட்டு போய் ஆத்தா காலத்துலையும் ஐயா அந்த சாமி காலத்துலையும் போட்டு அழகு வாக்குறேன், அது நீ பெரிய கலடா. நீ என்ன சொல்ற, உலகத்துல திருடக்கூடாது பொழி சொல்லக்கூடாது மணிகண்டா. ஆமாண்ணே. ஒரு பூவோட சேர்ந்து நாரும் மனம் வரும். நான் பூ உன்னை நாரா நான் பயன்படுத்தினேன் சந்தோஷண்ணே. ஆனா மனம் பூரா பிற காரணமா இருந்தது தமிழர்கள்ல இவங்களை மலர்ந்துடாதடா. நல்லா உண்மைதான். இவன் எட்டு வருஷமா புதுக்கோட்டையில காலண்டர் போட்டிருந்த அந்த மணிகண்டன் யாருக்கும் தெரியாது, போன வருஷம்தான் அறிமுகப்படுத்தினேன். என் தமிழ் மக்கள் உன்னை வளர்த்து விட்டாங்க. நான் பாதையத்தையும் காட்ட முடியும். நீ ஒரு ரூட்டு கேட்கறீன்னா திருப்பத்தூருக்கு வழி இதான்னு சொல்ல முடியும். உன் பின்னாடியே ஓடி ஆற முடியுமா? என்னால ரூட்டை புடிச்சு போனவன் நீந்தா. திறமை இருந்தாத்தான் மாடு விளையாண்டா தாண்டா பறிச்சு போடுவேன். சந்தோஷம். மாடு நல்ல பாச்ச மாடு கொண்டு போய் எங்க சாணியை போட்டு வரத்துக்கு வச்சுன்னா என்னை செருப்பிட்டு அடிப்பேன். ஆனால் முத்துச்சிரிப்பிக்கு அப்புறம் எத்தனையோ பேர் பாடுறாங்க, நான் யாரும் குறை சொல்லலை. அவங்கவுங்க திறமைக்கு பரிசு. அதுக்கப்புறம் நான் ரசித்த குரல்னா
இங்க வந்துட்டு போனே ஒரு ஓனைய மயன் அஜித் ஆல்த்துக்க அவன் வயசுக்கு அவன் பாரு என்ன துக்கரத்தை மாறி நிற்பேன் மேடையில் அதே எனக்கு எரிச்சு மோஜனா இருக்கும். கானகத்தில் பாட்டு பாடும் ஜாமியான சோழி முடிஞ்சு நீ ஒண்ணுக்கு இருக்க போப்ப அவ்வளவுதான் இந்த வாரி நிச்சயம் இதுக்கு தானே போன மேல அரைஞ்சேன் கத்தாம வா இருக்க பத்து பேர்த்தையும் வரட்டி விட்டு தெருவில் தெரியும் எனக்கு என்ன அதுக்குத்தான் சொன்னேன் தேன் முட்டையை தின்று சட்டிக்கல வைக்காத எறும்பு கடிக்கும் ஏன் ரொம்ப வலிக்குதா வெதுவா செய்யவா ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிள்ளைன்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அப்ப உனக்கு தெரியல ஒரே விஷயம் தாய் வந்து இவன் தாண்டா உங்க அப்பான்னு சொன்னாத்தான் எந்த பிள்ளைக்கும் தெரியும் சரி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே அவங்க தான் அப்பா அம்மா அவ அப்பா ஆமாங்க அவங்க அப்பா அம்மா நீங்க அவங்களுக்கு பிள்ளை ஆமா பிள்ளையாப்பட்டவங்க நீங்க எப்படி வந்தீங்க வரும்போது அப்படியே நம்ம மேலூர் வழியா எப்படி பிறந்து வந்தீங்க பிறந்து வந்தது கட்டியா நான் ரூட்டை கட்டேன்னு நினைச்சேன் பெரியாஸ்பத்திரியில் அப்புறம் மத்தவங்க ஏயா மாட்டாஸ்பத்திரியில் நீ பிறந்தியா உன் காலத்துல யாரு காலத்துக்குள்ள யாரு காலையும் தூக்க வேண்டாம் உன்னுடைய காலத்துல நீ பிறந்த காலத்துல மருத்துவமனை எல்லாம் இருந்துச்சா இருந்துச்சுல வேலிக்கரவுல ஓட்டு கிளவி பிரசனம் பார்த்திருக்கேன் அவதே நான் சொல்லியா நீ பிறந்த காலத்துல கிளவியாகப்பட்டவங்க பெரியவங்க அதனாலதான் பெரிய ஆஸ்பத்திரி ஆஸ் பண்ணிருக்கு திரிய போட்டு விளக்கேத்தி இருக்கு அதே ஆஸ்பத்திரி இப்படி எல்லாம் ஒரு ஆஸ்பத்திரிக்கு இது வரைக்கும் நான் 75 வேத்தை லூஸ் ஆக்கி ராமநாடு அனுப்பியிருக்கேன் நீ எப்படி வசதி இல்ல இல்ல ஒழுக்கமா கேட்டேன்னா வீடு போய் சேருவேன் இல்லைன்னா மண்டே மண்டே சுரிஞ்சு என்னமோ கேட்டானே திருப்பத்தூர் டீ கடையிலேயே உட்கார வேண்டியதே நீங்க அங்க 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 சரி சரி நீங்க யாரு அதே அப்பாவுக்கு அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைன்ட்டல்ல எப்படி ரெண்டு பேரும் பாதி பாதியா பெத்து எடுத்தாங்களா வெப்பிக்கால ஒட்டிருக்காங்க எடுத்துக்கிடுச்சு வெயில் இல்ல எப்படியா பிறந்த அத சொல்லியா அதட்டாத அதட்டாத அம்மா வந்து ஐயா அம்மா வந்து செவல் உனக்கு விளக்கம் சொல்றேன் நல்லா சொல்லு எப்படி பிறந்தேன் கேட்டையில ஐயா சொல்லு அப்ப லூசா போயிருவனே போக மாட்டேன் டைட் வச்சிருக்கேன் பேசாம அம்மா செவரு அப்பா கொத்தனாரு மட்டக்கம்ப தூக்கிட்டு போய் தூக்குண்டு அந்த லெவல் பார்க்கும்போது அப்படியே வால் டீப் இருக்குல்ல இது லெவல் டீப் அது அப்படியே கசிவு ஏற்பட்டு அப்படியே ட்ரம்ல விழுந்ததுனால தெரியாம கேட்டுப்பட்டு எப்படி தெரியாம கேட்டுப்பேன் இனிமே நீ யாருன்னு நான் கேட்கவே மாட்டேன் உன் பேர் என்ன சின்னம்மா இருக்குல்ல சின்னம்மாவுக்கு முன்னாடி பிறந்தது எங்க அம்மா பேர் அப்ப எங்க அம்மாவுக்கு பின்னாடி வாக்கப்பட்டவதே அவ அழகம்மா அவ அழகம்மாவா இருக்கட்டும் அழகம்மா வாங்க போனதே மேலூர் சந்தையில தத்தண்டி சுலகம்மான்னு ஆனா இவ்வளவு வேலை வந்துச்சா ஊர்ல கலகம்மா அப்படின்னு சொல்லி அம்மாட பிறந்த சித்தி தான் வாக்கப்பட்டது அரியக்குடி ஆனா அதோட சித்தப்பா பிறந்தது வந்து தூத்துக்குடி கடைசி சித்தியை கட்டி கொடுத்தது முக்குடி பஞ்சாமிரதம் வாங்கிட்டு வந்தா விழுந்து நக்குடி சொல்லு அவன் நீயும் சொல்லு சொல்லு சொல்லி தொல இது அம்மா வந்து இப்ப நான் யாருன்னு கேட்டிருக்கேன் அம்மா வந்து சின்னம்மா வந்து ரெண்டு பேரும் பிறந்தபோது ஐயா சொன்னாரு மூத்ததை கட்டி கொடுத்துட்டு இலையை கட்டி கொடுக்கும்போது அது யாருமே வந்து வாக்கப்பட மாட்டேன்னு சொல்லி அப்ப செம்பிராடு மேய்ச்சான் பாரு சோமசுந்தரம் சோமசுந்தரனை கட்டிட்டு போகும்போது அங்கிட்டு ஆடு மாய்க்க வெள்ளாடு மாய்க்க வந்தவன் அவன் தான் பீமே பீமனும் சோமனும் வரும்போது சோமனை பத்தி விட்டு இந்த பீமே வந்து சித்தியோட தொடர்பாக இருக்கேன் அத நீயே சொல்லி அப்ப ஊரு தலையாடியாங்க வெளியே போனாலு இதை வந்து எங்க ஐயா சொல்லிவிட்டாரு கழுவிட்டாரா அப்படி பரதேசி முண்டே இப்படி செய்யலாமான்னு எங்க ஐயா அரைஞ்சதுனாலதான் அந்த ரெண்டு வழியை தீந்து விட்டு ஒத்த பிள்ளைய மட்டும் கூட்டு வந்துச்சுல அப்ப ஒத்த பிள்ளைய கூட்டும் போது வளர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் தீபாவளி அன்னைக்கு திருப்பி அனுப்பி விட்டாரு எங்க ஐயா அதுக்கப்புறம் அது போய் ராமநாட்டுல போய் சம்சா போட்டுச்சுனேன் சம்சா போடும்போது எப்படி பேருக்கப்ப சரி போட்டாங்க சொல்லு சரின்னு சித்தியை திருப்பி இங்க கூட்டு வந்து வரும்போது அந்த மூத்த பிள்ளைய கட்டி கொடுக்கும் போது அவன் வீட்டுக்காரன் வாங்கி வச்சுட்டு தானே இங்க போனேன் அதிரச கடைக்கு வேலைக்கு போனேன் அதுக்கப்புறம் எங்க அம்மா தான் எங்க அப்பா வந்து இது பண்ணார்ல பரிசம் போட போகும்போதே எங்க ஆத்தாவுக்கு பரிசம் போட போகும்போதே மாடு அத்துட்டு வந்து எங்க அப்பா கவட்டுல வாஞ்சது வெடி போட்டிருக்காங்க மிரண்டு மாடு குத்தி அப்பத்தா குத்தி குறிச்சிட்டு பேரு போறேன் இதுயா அப்பத்தே எங்க ஐயா அத்தி என் முண்டாட்டிய பாஞ்சு உரிச்சுன்னு சொல்லிட்டு கம்மாயில குளிச்சவன் கோமணத்தை மறந்துட்டு முண்டமா வரும்போது விளக்க மாட்டேன் அடிக்கலையா தூங்க விடுறீங்களா நிம்ம
உண்மையிலே இந்த ஆளுதாயா நாரதரு? ஆமா, சின்னதை பெருசாக்குமே, பெருசா சிறுசாக்குமே. நீங்க ரெண்டு பேரும் எது ஆக்குவா? முத சோற ஆக்குங்க. ஐயா, அதான் சொல்லாதங்க. அவன் காலி பையன். ஏயா, அவரை பேச விட மாட்டேன். தூக்க வரிச்சில அவன் இன்னைக்கு மெண்டல் மாத்திரை போடாம வந்துட்டேன். நீங்க தப்பா நடந்துக்கிறாய. நீங்க வாங்க. எங்க என்ன கேட்டிய? உன் பேரை கேட்ட இனிமே கேட்க மாட்டேன். என்னையா வாயா? அஷ்டமா சித்துக்கல்ல கட்டவங்க. ஏ, சித்துக்கல்ல கல்லு இல்ல கொத்தனார் கல்ல கல்லு? சித்துக்கல்ல கட்டட்டா கட்டுறா. அது எதை வித்தவரா கூட போயிட்டு போறாரு. சின்னதை பெருசாக்குமே, பெருசா சிறுசாக்குமே. நீ வீட்டுக்கு போ. மரியாதை என் பேக்கல 500 ரூபா இருக்கு, எடுத்துட்டு போயிரு. நான் அரைஞ்சுருவேன். யாரா போற சொன்ன? எடுத்துக்கொள்ள முட்டை போலா. என்ன சமய பாத்திரம் வாடகை மண்ணையும் பெட்ரோலையும் கலந்து ஊத்தி எரிச்சு விட்டு போ. எங்க நான் சொன்ன நீ ஒரு தூத்தியா இருக்க போங்க. யாங்கிட்டு உன் பேரு என்னன்னு கேட்டேன். இனிமே நான் கேட்கவும் மாட்டேன். வேணா. ஆமா, ஒரு மாதிரியா புள்ள அரிக்குதா? ஆமா, புள்ள அரிச்சாலே ஆளை சாக்கிதுன்னு அர்த்தம். இந்த மாலை எந்த நில வீட்டுல எடுத்த? மாடா மலர் மாலை என்னைக்கு மாறாது? இருக்கட்ட. ஊர் எந்த ஊரு? ஊரா? எங்க இருந்து வந்தோம்னா அதான் என் ஊரு. உனக்கு லூசு குடிச்சிச்சுல பழகுனாலே அதுதான். எனக்கு பழகிற ஆளு ஊரா அப்படித்தான். எந்த ஊரு? அப்பாவோட புத்தி தான் பிள்ளைக்கு வருமா. சரி, எந்த ஊர்? சரி, உங்க அம்மா அப்பா பேரு? சிங்கப்பூரு. தேக்கா மேலூரியா? நீ சொல்றது இந்த பக்கத்துல இருக்கிற மேல அப்படி இல்லங்க. உங்களை ஏய் அப்படின்னு சொன்னேன். மேலகத்தை சுருக்கி மேலூர் அப்படின்னு. மேலகத்தை சுருக்கி மேலூர் அப்படின்னு. நீ இருப்பது சுருக்க வேணாம். விடுங்க சாமி, அவன் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பேன். நீ போயிரு. மரியாதை இருக்கு. பிறங்கட்டு நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க சாமி.
நீ பச இருக்கு நீங்க இருப்பத மேலவா மேலவத்தை சுருக்கி மேல அப்படின்னு ஐயா நீ எதுக்கு சுருக்க வேணாம் நீங்க போய் சுருக்கி எப்படி மக்கள் பூரா உனக்குன்னு ரசிகர் இருக்காங்க அசிங்கம்னே யூடியூப் போடுதுனே நீ கேட்டதுக்கு அப்புறம் அவர் கேட்டு விட்டார் மைத்த புடிங்கி சாவையோ என்ன சொல்லு நான் தான் கேள்வி கேட்பேன் கேளுங்க ஏன்ட்ட நீ கேள்வி கேட்க கூடாது அது என்னது நீ மட்டும் கேள்வி கேட்ப நான் கேட்க கூடாதுரா எங்க குலசாமிக்கு ஆகாது எங்க குலசாமிக்கு வந்து கேள்வி கேட்க மட்டும்தான் ஆகும் சரி கேளு கேள்விக்கு பதில் சொல்ல எப்பயுமே ஆகாது இல்ல நீங்க எவ்வளவோ புராணம் இதிகாசம் என்னென்னமோ படிச்சிருப்பீங்க ஆமா ஆனா நான் கேட்கிற கேள்வி ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கடா இவ்வளவு மத்தியில காலை தொட்டு கும்பிடுறேன் சரி காலை தொட்டு கும்பிடுறேன் சரி சொல்லுங்க சொல்லிடுறீங்களா கேளுங்க என்ன கேட்க தொட்டு கும்பிடுவேன் ஆ சரி என்ன கேளுங்க மாடிட்டானா மரதம் பண்ணி அழகமாயன் ஜோலி முடிஞ்சேன் டடடே என்ன கேட்க கூடாதப்பா ஊர்க்கார சிறுப்பட்ட எரிஞ்சா கூட ஏத்துக்க மணி என்ன வந்தா கண்டாரணும் காலை ஒடிச்சு சரி அடுத்த மாடி எல்லாம் கட்டிடுவோம் கேளியா நீ ஏண்டா உட்கார்ந்திருக்கே நீதிமானங்களை பூரா ஏமாத்த பாக்கறோம் சொல்றா என்ன எத்தனை நெஞ்சு மசர் சேர்த்து சேர்த்து குடிக்கிறானா நெஞ்சு மசர் தானடா குடிச்சே சொல்றா கேளியா இல்ல நான் புராணத்தை பத்தி ராமாயணத்தை பத்தி கேட்கல நம்ம இந்தியர்களுக்கு எல்லா பேத்துக்கும் தெரியும் இந்தியா உள்ள ஆளுக உலகத்துக்கே கூட தெரியக்கூடிய ஆளுகதான் ரெண்டு பேர் காந்திஜியும் நேரு ஆமா தெரியுமா தெரியும் உங்களுக்கு தெரியுமா நான் தெரியும் எனக்கு தெரியாதா தெரியும் தெரியும் இந்த காந்திஜிக்கும் நேருக்கும் என்ன வித்தியாசம் இது என்ன எனக்கு தெரியுமில்ல உங்களுக்கு தெரியுமா காந்தியை வந்து எல்லா குழந்தைகளும் முதற்கொண்டு தாத்தான்னு சொல்லுவோம் நேருவை வந்து நம்ம செல்லம்மா மாமான்னு சொல்லுவோம் அவ்வளவுதான் காந்தி தாத்தா கையில கம்பு வச்சிருப்பாரு நேரு மாமா பாக்கெட்ல ரோசா பூ வச்சிருப்பாரு அவ்வளவுதான் இருக்கும் காந்தி தாத்தாவுக்கு தலையில முடி ஊந்துருச்சு நேரு மாமா வந்து தொப்பி ஓட்டிருப்பாரு அது மட்டும் இல்லாம உப்பு சக்தி ஆகிறவங்க யாரு காந்தி அது ஒண்ணு ரெண்டாவது வந்து ஆசிரியர்களுக்கு ஒரு தலைவர் குழந்தைகளுக்கு ஒரு தலைவர் யாரு நேரு காந்திஜிக்கும் நேருக்கும் என்ன வித்தியாசம் சொன்னா நேரும் நேரம் இருப்பாரு காந்தி வளைஞ்சு இருப்பாரு என்ன பதில் சொன்னாரு சரி அவர் சட்டை ஓட்டுப்பாரு சட்டை ஓடாம இருப்பாரு
இதெல்லாம் சொல்லி அதான் சொல்லி விட்டீங்க ஐயா, பருப்பு வேற இல்ல, நம்ம ரெண்டு பேரும் தோத்து போயிட்டோம். சரி விடு, தொலைஞ்சிட்டு போ. சரி இருக்கு, என்ன கூந்தலுக்கு இங்க வந்தீங்க? என்ன மயிர் கண்டு கேளுங்க, தமிழ் வார்த்தையா? அது எதுக்கு சாமி வேதம் போட்டு எங்க ஆங்கிலத்துல பேசக்கூடாது? என்ன என்ன பேர் சொல்லு பாப்போம். மண்டையில இருந்தா மண்ட மசுரு. மண்டையில இருந்தா மண்ட மசுரு. மண்ட மசுரு கூட்டி வந்த பாவத்துக்கு நெஞ்சு மசுரி இடத்துக்கு அந்த பிள்ளை இருக்கு, என் தங்கச்சி வள்ளி இருக்குங்க, நீங்க போங்க. வள்ளி பக்கமா இல்ல, என் ஆளை கூட்டி விடுங்க. உன்னை பெத்ததுக்கு அந்த வேலை செய்யறேன். அரிசி 1200 ரூபாய் கொடுங்க. அதிகம் அவ்வளவு தர முடியாது, நான் என்ன பாக்கல. சரியான பிச்சைக்கார சாமி வரைக்கும் அது வர முடியாது. நீ கிளவு இன்னைக்கு அஞ்சிக்க குளம் வைக்க முடியாதோ? இருக்கஞ்சடி வரை இருக்க போன செய்ய மாமா போல உருகி தவச்சனையாமா. அப்பதான் முடிச்ச இடுப்பு இருக்கா சுரிஞ்சிருக்கான்னு பாத்து. ஒரு ஓனையா வந்து சாமி வாங்க. கேஆர் விஜய சித்தி இருப்பா. வந்தது யாருப்பா?
உன் பிள்ளைய அறிஞ்சு செஞ்சாலும் அறியாம செஞ்சாலும் நீ தான் பொறுக்கணும். ஓம் கண்டு வந்தது யாருப்பா, வந்தது யாருன்னு தெரியணும்ப்பா, வந்தது யாருன்னு சொல்லிட்டு மட்டும் போயிரு. வந்தது யாரா, வந்தது யாருப்பா? என்ன தெரியாத ஓம் கொடுக்கணும் வந்து. லோக்கல் மருதமணி தான் வந்திருக்கேன். அதுக்கு ஏற்கனவே ஒத்த கண்ணு தெரியாது, நீ வேற பவுடர் கொட்டி விட்டு. ஏன் பிள்ளையே சேர்க்க போறவன் பள்ளிக்கூடத்துக்கு போகாம தாலுகா ஆபீஸுக்கு போயிருக்கேன். ஒத்த கண்ணு இந்த முண்டைக்கு தெரியாது. எவ்வளவு லேட்டா ஷார்ட் பண்ணி போறேன் பத்தியா, டிவி சுத்திய யோசிச்சு போயேன் பாரு. கட்டிய புடிச்சிட்டாருன்னா கலட்டி வைத்தா. கட்டி புடிச்சிட்டாரு, கட்டி புடிச்சாரா? ஐயா என் தங்கச்சியை கூப்பிடு. தங்கச்சியா மச்சான், மச்சான் என் தங்கச்சியை நல்லா கட்டி புடிச்சீங்க. அண்ணன் தம்பின்னு பேசிக்கிட்டீங்க, இப்ப எப்படி பேசுறீங்க? இன்னைக்கு அவரு எனக்கு மச்சான். தங்கச்சி வீட்லயே படுக்க சொல்லுவேன் சொல்லிட்டாரு. நான் ஊதுபத்தி வந்த மாதிரி இருந்தது. மெதுவா சுருக்கணும், வேகமா சுருக்க கூடாது.
அந்த புள்ள எது நடக்க மச்சான் மெதுவா தானே சொல்லுவீங்க. ஏய் இந்த சாக்கை வச்சு நான் கூட ஒன்னும் பண்ணல, நீ எல்லாமே முடிச்சு முடியாதா? எனக்கு எரிச்ச மசில நீ உள்ள ஓட மரியாதையா? நீங்க வாடி உனக்காக தானடி அந்த காக்காலைய பறிச்சு ஆடு. ஏன் புடுக்க வேணாம்? நீங்க வாடி, நீ ஏய் நீ தூ மாறியா, நீ வாயா சாமி சாமி இங்க வாயா. என் தங்கச்சி முகத்தை பாரு, லக்கான கோழி மாதிரியே இருக்கு. என்னங்கண்ணே அப்படின்னா? நான் கேள்விப்பட்டதே இல்லை. இந்த பிள்ளை சொல்லுது வரவா போகணும், வரப்போக இருந்துக்கேன். வந்த ஆடை வரையிருப்பது குல பண்பு. தமிழ்நாடு முதல்ல தண்ணீர் கொடுக்கணும். தண்ணி குடிக்க மாட்டார், காற்ற மட்டும் கொண்ட கூடிய தங்க காற்று செவன பத்தியம் சாப்பிடும். அவன் பாரு மன்னனையை குடிக்கிறேன். சரி சரி தண்ணி குடிச்சத பார்க்க வேடா. சாரி பட்டத்து சாமி நமக்கு ஒரு நாளைக்கு சேர்க்கிறேன்.
உலகத்துல வந்து மீசையெல்லாம் கருப்பா இருந்து எவனுக்கு தாடி இந்த நிறமா இருக்கு? ஐயா, நீங்க கூப்பிட்ட உடனே ஓடியாந்து எங்க அப்பத்தா கோலமா வச்சிருந்துச்சு. சரி, அதுல அப்படியே குப்பற விழுந்தவனே நாடில அடிச்சிருந்தா வல்ல வல்லையா? தமிழகத்துல வெள்ளம் ரெண்டு வயிற்று என் தங்கச்சி தான் பேசுங்க. தங்கச்சி நீ பேசிட்டே இரு, அண்ணே உனக்காக சுக்கு கால் போட்டி எடுத்துட்டு. என்ன தம்பி எங்கப்பா? அவன் அவன் சீவசமாதி அரம்பிச்சேன். அவன் அகோரிய மாறிட்டான். இளவ கலையரை சேர்க்கான் பாரு, அவனோட ரிஷியவன். அகோரிய மாறினா மரதம் பண்ணி அப்படியே இருப்பேன். ராதாண்ணே, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், கேட்கட்டுமானே? சந்தேகத்துக்கு பிறந்தவனா இருக்கேன் போல. அண்ணே கேட்கட்டுமா? வேணாமானே? சாமி கவட்டைக்குள்ள கையை ஒட்டிலேதான் இது தெரிஞ்சுடுச்சு. நானு கச்சா போட்டு இருக்கிறேன், ஒரு அரட்டால கூட இல்லையாடா. அப்பதான் சாமி கிட்ட ஒண்ணுமே இல்லையா? எங்க 60 பிள்ளை பத்தவன், வரவேற்பு செய்த உண்மை இதுவரை யாரும் வாழ்த்தியவர்கள் ஒரு புதுமுத வாழ்த்தாக வாழ்த்த விரும்புகிறேன். உலக இருந்த உத்தம நிர்வாகி நாங்களும் மாபிக்கு சாற்றின ஆடினார். தீங்கின்றி நடனம் திங்கள் மும்மாறி மீது ஓர்ந்து பெருசனல் ஊடுகளை பூங்கமலை மதில் பொறிமண் கண்பெடுப்பு தேங்காலை விற்கிறது சிறுத்தம் செய்வற்றி வாங்க குடநிலைக்கும் வள்ளல் பெரும் விசுக்கள் நீங்காத செல்லும் நினைந்து நீங்காத செல்லும் நினைந்து நீங்காத செல்லும் நினைந்து அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ சடகோமண்டலில் நூல் வாழ கரல் சூழ்ந்த மன்னர்கள் வாழ மணவாள மாமணியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் மணவாள மாமணியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் மணவாள மாமணியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் ரெண்டு வாழ்த்தினா கூட இசை முறைப்படி என்ன சார்பாக ஒரு சிறிய வாழ்த்து என்று பார்த்தா என அது என எந்த ஒரு நாடகம் வந்தாலும் இந்த வள்ளிய நாடகம் சந்திக்கிறப்ப தான் கதையை ஆரம்பிக்க அப்பறம் எழுந்திரிச்சு போயிருவீங்க. கேட்கவே மாட்டேங்குது. புராண இதிகாசம் கேட்கிறவன் இந்த நேரத்துலலாம் அதை கேட்டோம்னாக்க அப்படியே மூளையில போயிட்டு பதிஞ்சிடும் அப்படியே. எப்பேற்பட்ட வாழ்த்து இது பொருத்தம் ஒரு
நல்லா இருக்கா? நீங்க கேக்குற கேள்வி இல்லமா, கால காமிங்க. ஏன் காட்டுனா தான் ஒத்துக்க வீல, இல்லன்னா ஒத்துக்க மாட்டீங்களா? காட்டுனவங்க தானே நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தெரியும். காலு காத்தாரி, உங்களுக்கு மூணுமே கிடக்கு இல்லன்னு நினைச்சு தெரியுமா? மூணு இல்லைங்க. மருமைய வேணும், மாமியாண்ட பேசுற மாதிரி பேசணும். கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. கோவில் இல்லாத காரணம் இல்லாமல் அப்ப தோரணம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா என்னது நீங்கதான் அதே நேரத்துல இந்த பாதரச ஒரு நாட்டை ஆண்டுச்சு உங்களுக்கு தெரியுங்களா? ஆமா. அது எங்க? நந்திகிரவம் என்று சொல்லக்கூடிய ஒரு அது இருக்கு அயோத்தி பக்கத்துல. ஏன் அந்த பாதரச ஏன் நாட்டை ஆளணும்? அது யாரு அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா. சரி, என்ன காரணம் அப்படின்னா, மகாவிஷ்ணு எங்க இருக்காரு? திருப்பார் கடல்ல இருக்காரு. என்ன பண்றாரு இங்க? ஆழ்ந்தையோட இருக்காரு. சயனத்தில் இருக்காரு. ஆமா. எல்லாரும் உறங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையாது, காக்கக்கூடிய கடவுள் உறங்கினோம்னாக்க இந்த உலகமே இருந்து போகும். ஆக அவர் என்ன பண்றாரு, இவ்வளவு நேரம் மறுத்து கிடக்கிறமே ஊர் உலகம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வருவோம் அப்படின்னு என்ன பண்றாரு, எந்திரிச்சு வர்றாரு. எந்திரிச்சு வருகின்ற பொழுது என்ன பண்றாரு, ஆனா ஆதிசேஷன் வந்து அங்கேதான் இருக்காரு. ஆதிசேஷன் சொல்லக்கூடிய பாம்பு அங்கேதான் இருக்கு. ஆக அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய தலையில இருந்த கிரீடத்தையும் சங்கு சக்கராயுதத்தையும் பாதகை பாதரட்சை செருப்பு அதெல்லாம், ஏன்னா இந்த செருப்புக்கு வந்து இத்தனை பேர் இருக்குன்னு சொல்றேன். ஆக இது எல்லாத்தையும் கலட்டி ஒரே இடத்துல வச்சுட்டு வராங்க. வச்சுட்டு வருகின்ற பொழுது போயிட்டு திரும்ப பார்த்துட்டு வருகின்ற பொழுது செருப்பு அழுகிட்டு இருக்கு. எதுக்காக அழுகுது அப்படின்னா, இந்த கிரீடமும் சங்க சக்கராயுதமும் என்ன பண்ணிருக்கு, நாங்களாம் பகவானுக்கு மேல இருக்கக்கூடிய ஆளு, நீ பகவானோட பாதத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஆளு, நீ என்ன என் பக்கத்துல நிக்கலாமா? நீங்க என் பக்கத்துல நிக்கலாமா? நிக்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே இந்த செருப்பா படுத்து நொந்து மனம் நொந்து அழுகுது. அழுத உடனே என்ன பண்றாரு, வர்றையில கேக்குறாரு, ஏன் அழுகுற அப்படின்னு கேட்டவுடனே இந்த காரணத்தை சொல்றாரு. அதுக்கு ஆதாரத்துக்கு வந்து யார் சொல்றாருன்னா, ஆதிசேஷன் சாட்சி சொல்றாரு. சாட்சி சொன்ன உடனே அப்படியா, அடுத்த அவதாரத்தில் நான் ராம அவதாரமாக அவதாரம் எடுப்பேன், அப்ப நீ செருப்பு வந்து நீ செருப்பாகவே இருப்பேன், அது என் காலில் தான் கிடக்கும். ஆனா இந்த கிரீடமா படுத்து பரதனாக வருவான், பரதனாக வருவான். இந்த ஆதிசேஷனாக சொல்லக்கூடியது லட்சுமணா வருவோம், இந்த சங்க சக்கரனா சத்ருனா வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வரமும் கொடுப்பாரு. இந்த பரதனுக்கு ஒரு சாபமும் கொடுப்பாரு. கொடுத்த உடனே இவங்க பரதன் நாடாளன், ராமன் காடாளன, 14 ஆண்டு வனவாசம் போகணும். ஆமா அப்படின்னு யார் சொன்னது? கைகேயி சொன்னா. கைகேயி சொன்னா. ஆனா கைகேயி வந்து நல்லவமா? எப்படி சொல்றீங்க? 14 வருஷம் அந்த அரச அந்த அரசாணையில உட்கார்ந்தவ, உட்கார்ந்த அரசாண்டா, அந்த அரியணையில உட்கார்ந்து அரசாண்டா வெடிச்சு போயிடும், வெடிச்சு இறந்து போயிருவாங்க. அப்படிங்கிறதுனாலதான் தன்னுடைய மையம் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா ராமன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால சூட்சமம் தெரிஞ்சு இவ காட்டுக்கு அனுப்பினான். அவர் காட்டுக்கு போயிட்டாரு. காட்டுக்கு போன உடனே வரதனுக்கு கோபம், தன்னுடைய அண்ணையாப்பட்டவ, ஒரு அண்ணன், ஏ அண்ணன், ஏ அண்ணனை வந்து காட்டுக்கு அனுப்பி விட்டாளே
ஆக அண்ணன் இல்லாத ஊர்ல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு என்ன பண்றாங்க, போனா அண்ணனோட திரும்ப வருவேன் இல்லாட்டி அந்த ஊருக்குள்ளே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் எடுத்து போறாங்க. போயிட்டு அண்ணன் வாங்கடன்னு கூப்பிட்டா அவரு இல்ல, ஏன்னா நீங்க சொன்னீங்கல்ல தந்தை சொல்மிக்க மந்திரமலை தாய் சேர்ந்த கோவிலை உள்ளவனு, தந்தை சொல்மிக்க மந்திரமலை அப்படின்னு ஆக தாய் சொல்ல தட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்றாரு, நான் வரல, நான் 14 வருடம் காடாண்டு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி போறாரு. போகின்ற போது அண்ணன் நீங்க வராட்டியும் பரவாயில்லே, உங்க செருப்பை யாது கொடுங்கண்ணே, உங்க பாதரட்சை என்று சொல்லக்கூடிய பாதை என்று சொல்லக்கூடிய அந்த செருப்பை யாது கொடுங்க, அதை வச்சு நான் நாடாடுறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்து என்ன பண்றாரு, இவர் தான் அயோத்தியில போக முடியாது, போக முடியாது, போக முடியாது. அதனாலதான் நந்தி கிராமம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல வச்சு அரசாணை அதான் அரியணையில வந்து அரசாண்டை எப்படி தூக்கிட்டு வந்தா, தலையில சுமந்து தூக்கிட்டு வந்தாரு. எதுக்கா சொல்லுங்க, அன்னைக்கு கேவலப்படுத்திருந்தது எது, கிரீடமாக இருந்தது, எதை கேவலப்படுத்திருந்துச்சு, பாதரட்சி.